உணர்வு மீடியாவில் இருந்து தற்பொழுது சமீப காலமாக பேசப்பட்டக்கூடிய தகவல் என்னன்னா, இந்த டெல்லி மாநாடு, தப்லீக் ஜமாத், கொரோனா வைரஸ் இது போன்ற செய்திகள் பரவி கொண்டிருக்கிறது. இது குறித்து நம்மோடு அழைப்பில் இணைகின்றார் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில பொதுச் செயலாளர் இ முகமது அவர்களோடு சில கேள்விகள் நாம கேட்கவிருக்கலாம்னு இருக்கிறோம். அதுக்கான பதில்களை அவர்கள் தெரிவிக்க இருக்கிறார்கள். முதலாவதாக, இந்த முஸ்லீம்கள் தான் வந்து இந்த கொரோனா வைரஸை பரப்பி விடுறாங்க, இந்த முஸ்லீம்களால நிறைய பரவுது அப்படின்னு சொல்லி பல கருத்துக்கள் போயிட்டு இருக்குது. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? அதாவது இன்னைக்கு இந்த கொரோனாவுக்காக அதை ஒழிக்கணும், அதை அழிக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு உலகமே அதுக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு வர்றாங்க. அதுல இந்தியாவில மட்டும்தான் இப்படி ஒரு விஷம பிரச்சாரத்தை வந்து திட்டமிட்டு செய்யறாங்க. வேற எந்த நாட்டிலயும் இந்த இஸ்லாம் குறித்தோ முஸ்லிம்கள் குறித்தோ இந்த பேச்சு பேசப்படவே இல்லை. ஏன்னா இது சைனால வந்திருக்கு, அமெரிக்கால வந்திருக்கு, இத்தாலியில வந்திருக்கு, உலகத்தினுடைய எல்லா நாடுகளையும் வந்திருக்கு. ஆனா எல்லா நாட்டிலையும் இந்த வாதங்கள் வைக்கப்படல, இந்த பேச்சே வரல. அதனால அந்த அந்த நாடுகள் வந்து பெரிய அளவுல அந்த நோயிலிருந்து விடுதலை ஆவதற்குரிய வழிகளை அவங்க வேகமா எடுத்துட்டு போறாங்க. ஆனா இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு சாரார், அதாவது எல்லா இந்துக்களோ அல்லது இந்தியர்களோ கிடையாது, ஒரு சாரார் இந்த சங்கிகள்னு சொல்லுவாங்க. அந்த சங்கிகள் என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து அவங்களுக்கு நிதி வருகிறது, பெரிய பொருளாதாரங்களை வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா பெற்றுக்கொண்டு, முஸ்லீம்களுக்கு எதிராக ஏற்கனவே வன்மமான கருத்துக்களை தொடர்ச்சியா என்ன செய்யறாங்கன்னா, இந்த விஷயம் நீங்க எடுத்துடக்கூடாது, எந்த விஷயம் இந்த கொரோனான்னு கிடையாது, கொரோனாக்கு முன்னதாகவே ஏற்கனவே முகநூல்ல வந்து ஏராளமான கருத்துக்களை வந்து அவங்க முஸ்லீம்களுக்கு எதிராக சொல்லிட்டு வர்றாங்க, செஞ்சுட்டு வர்றாங்க, ஒரு டீம் ஒர்க்கா செய்யறாங்க. ஆமா, அவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த வாய்ப்பை வந்து நல்லா பயன்படுத்தி டெல்லியில நடந்த அந்த நிஜாமுதீன்கிற அந்த பகுதியில இஸ்லாமியர்கள் தப்லீக் ஜமாத்துக்காரங்க கூடுனதை மையப்படுத்தி திட்டமிட்டு என்ன செய்யறாங்கன்னா அவதூறு கிளப்புறாங்க. இது அவதூறுங்கிறதுக்கு பெரிய ஆதாரம் தான் தேவையில்லை, சின்ன விஷயத்த சொல்றேன் பாருங்க. அதாவது இந்த சங்கியை சார்ந்த ஒருவர் தான் என்ன செய்யறாருன்னா முகநூல்கள் இதை பரப்புறாரு. அதே மாதிரி முதல்ல வந்து தினமலருங்கிற ஒரு நாளிதழ் வந்து இதை எழுதுறாங்க, இந்த மாதிரி கொரோனா ஜிகாதுங்கிற மாதிரி எழுதுறாங்க. ஆமா, நாங்களும் பார்த்தோம். ஆமா, அது மாதிரி முதல்ல தினமலர் எழுதி அப்புறம் வந்து ஒரு சில மீடியாக்கள்ல இதை திட்டமிட்டு இது பரப்பப்படுகிறது. இதுல என்ன நீங்க கவனிக்கணும் அப்படின்னு கேட்டா, இந்த சங்கியை சார்ந்தவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டா, சில வீடியோவை எடுத்து போட்டு காட்டுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு யாராவது ஒரு பாயுடைய படத்தை போட்டு இவர் வந்து பொது வெளியில துப்ப சொன்னாரு, இவர் வந்து ரூபா நோட்ல வந்து துப்ப சொன்னாரு, இவர் வந்து 24 கோடி இந்தியர்களை அழிக்க சொன்னாரு, பாத்தீர்களா, இவங்க எல்லாம் யாருன்னு கேட்டா சூசைட் பண்ணக்கூடியவங்க, தன்னைத்தானே அழித்து கொண்டு மற்றவர்களை இவங்க அழிச்சிருவாங்க, அந்த மாதிரியான ஜிகாத் மாதிரியான டைப்ல உள்ள இவங்க தான் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இவங்க வந்து இந்த கொரோனாவை பரப்பி விடுறாங்க. கொரோனாங்கிறது வந்து 5 பேருக்கு பரவும், 5 பேருங்கிறது 50,000 மாறும், 5 லட்சமா மாறும், இப்படி பல பேருக்கு பரப்பி விடக்கூடிய வேலையை வந்து இவங்க இப்படி செய்யறாங்கன்னு சொல்லி, இந்த மாதிரி சிலர் சொன்ன சில விஷயத்தை எடுத்துக்கொண்டு இந்த சங்கிகள் அப்படி பேசுறாங்க. முத இதுவே அடிப்படை தப்பு. ஏன் அப்படின்னு கேட்டா, இப்போ இந்தியால வந்து இப்போ அந்த மாதிரி ஒரு 2-3 வீடியோக்களை காமிச்சு இவங்க தான் இப்படி பரப்ப சொன்னாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அது கொரோனா இருக்கா? முதல்ல ஒண்ணு, இப்போ அந்த அந்த வீடியோல சொல்லக்கூடியவர்கள் அந்த முஜீப் அப்படின்னு சில பேரெல்லாம் போட்டுக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா, இவர் தான் கொரோனாவை பரப்ப சொன்னாரு, இவர் வந்து ரூபா நோட்ல துப்ப சொன்னாருன்னு சொன்னா அவருக்கு கொரோனா இருந்துச்சா? ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து முஸ்லீம் என்ற பெயர்ல இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா சங்கிகள் இந்த வேலையை பண்றாங்க. இவங்களுடைய ஃபார்முலாவே என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் முதலாக இந்த நாட்டினுடைய தேச தந்தை காந்திய கொலை செய்வதற்கு இஸ்மாயில் வந்து பச்சை குத்துனவங்க இவங்க. அதனால முஸ்லிம்கள் மீது வெறுப்பு வரணுங்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா, முஸ்லிம்கள் வந்து இந்த மாதிரி செய்ய சொல்றாங்க, பரப்ப சொல்றாங்கன்னு பொய்யான போஸ்டுகளை சங்கிகளை என்ன செய்வாங்கன்னா போடுவாங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது என்னன்னா, இதை நீங்க கொஞ்சம் அறிவுபூர்வமா சிந்திச்சு பாக்கணும். அதாவது நம்மளே அழிச்சுக்கிடுற, அதாவது தற்கொலை படை தாக்குதலையும் இதையும் ஒப்பிட முடியாது. தற்கொலை படை தாக்குதல்ங்கிறது வந்து அவன் வந்து என்ன செய்யறான்னா, எதிரி யாருன்னு முடிவு செய்யறான். அவன் என்ன செய்யறான், எதிரியும் அழிக்கிறான், தானும் அழிஞ்சிடறான், முடிஞ்சு போச்சு. கொரோனாங்கிறது அப்படி கிடையாது. கொரோனாங்கிறது வந்து இப்ப எனக்கு கொரோனா வந்துச்சுன்னா என் மனைவிக்கு வரும், என் பிள்ளைக்கு வரும், என் குடும்பத்தாருக்கு வரும், என் சமுதாயத்துக்கு வரும், எல்லாத்துக்குமே வந்துடும், எல்லாருக்கும் பாதிப்பு. அப்ப கொரோனாங்கிறது வந்து என்னுடைய எதிரி அழிக்க மட்டும் பயன்படாது, என்னையே அழிக்கிறதுக்கும் என்னை சார்ந்தவரையும் அழிச்சிரும்.
இப்ப வந்து ஒரு 10 குடிசை வீடு இருக்குன்னு வைங்க, முதல் வீடு இந்து வீடு, ரெண்டாவது வீடு கிறிஸ்டின் வீடு, மூணாவது வீடு ஒரு முஸ்லீம் வீடு, நாலாவது வீடு என்னுடைய அண்ணன் தம்பி, இப்படி மாதிரியான ஒரு 10 வீடு இருக்குன்னு வைங்க, நான் வந்து அந்த குடிசை வீட்டுல இருக்கக்கூடிய முதல்ல இருக்கக்கூடிய அந்த இந்து வீட்டுல தீ வைப்பனா? முடியாது. தீ வச்சா என்ன ஆகும்? முதல்ல நம்ம வீடுதான் எரிஞ்சு போகுது. அந்த இந்து வீடு எரிஞ்சுன்னா அடுத்து யார் வீடு எரியும்? பக்கத்துல எல்லா வீடும் எரிஞ்சு நாசமா போகுது. வரிசையா எல்லார் வீடும் எரிஞ்சிருமா? என் வீடு உட்பட எல்லாம் என்னுடைய உறவினர் வீடு எல்லாரும் வீடும் எரிஞ்சிருமா இல்லையா? ஆமா ஆமா. கொரோனாங்கிறது அப்படித்தானே? இப்ப கொரோனாங்கிறது வந்து இது வந்து ஒரு முஸ்லீம் வந்து ஒரு இந்துக்கோ கிறிஸ்துவருக்கோ தான் இதை பரப்ப முடியும். முஸ்லீம்களுக்கு இது பரவாதுன்னு சொன்னா இவங்க சொல்றது நியாயம். ஆனா இது முஸ்லீமுக்கே பரவமே, முஸ்லீமே பாதிக்கப்படுவானே. முஸ்லீமே என்ன செய்வான்னு சொன்னா, இன்னைக்கு வந்து இப்ப நாங்க வந்து 2 வாரமா எங்களுடைய வீடுகள்ல இருக்கிறோம், மசூதிகள் நடக்கல, தொழுகை நடக்கல, ஜும்மா பள்ளி மசூதிகள் நடக்கக்கூடிய பிரேயர்கள் நடக்கல. சரி சரி. ஆமா, அது இல்லாம இதனுடைய பாதிப்பை பாருங்க. இப்ப இன்னைக்கு வந்து இஸ்லாமிய நாடுகள், இஸ்லாமிய கண்ட்ரியே பாதிச்சிருக்கு, கத்தாரு, அதே போல வந்து இது சவுதி அரேபியா, இது மாதிரி பல்வேறு இஸ்லாமிய கண்ட்ரி பாதிச்சிருக்கு. சவுதி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிய புனித ஆலயம், மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் குழுமுவாங்க. அப்ப லட்சக்கணக்கான மக்கள் குழுமக்கூடிய மக்காவே இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா அங்க வந்து தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமா, பாக்குறோம். அப்படிங்கும் போது இந்த கொரோனாங்கிறது வந்து இஸ்லாமியர்களுக்கும் அவங்களுடைய மத வழிபாடை கூட நடத்த முடியாத அளவுக்கும், தொழிலுக்கு போக முடியாத அளவுக்கு இருக்கும் போது அது வந்து ஒரு முஸ்லீம் தான் இதை பரப்புறான்னு எந்த அறிவாளியாவது சொல்லுவானா? இது வந்து ஒரு இந்துக்கு மட்டும்தான் பரவும், இது ஒரு கிறிஸ்டினுக்கு பரவும், முஸ்லீமுக்கு பரகாதுன்னு சொன்னா நியாயமானது? இதுல முழுக்க முழுக்க முஸ்லீமே பாதிக்கப்படுறானே. சரி, அப்ப என்னதான் சார் இது காரணம்? இது இப்படி பரப்ப நீங்க இவ்வளவு வாதங்கள் சொல்றீங்க, அப்போ நோக்கம் என்ன? என்ன உங்களுக்கு இது பரப்பக்கூடிய நோக்கம் என்ன? இத பரப்பக்கூடிய சங்கிகள் வந்து தவறான சில வாதங்களை வைத்துக் கொண்டு வேண்டும் என்று என்ன செய்யறாங்கன்னா, முஸ்லீம்களை வந்து இந்த நாட்டுல தனிமைப்படுத்தணும். அவங்க எதை சொன்னாலும் முஸ்லீம் சொல்லுவாங்க. எதை சொன்னாலும் சரி, இந்த நாட்டுல ஆரம்பத்துல தேசப்பற்று இல்லாதவனாங்க முஸ்லீம், இந்த நாட்டுல வந்து குடியுரிமை கிடையாது முஸ்லீம், அடுத்து இந்த நாட்டுல வந்து கொரோனா வந்துச்சு முஸ்லீம். ஏன் அப்படின்னு கேட்டா இதுல வந்து இவங்க இந்த அவங்களுடைய அரசியல் தோல்விகளை மறைக்கிறது. இவங்களுடைய தொடர்ச்சியான நடவடிக்கைகள் சில அரசியல் தோல்விகளை மறைக்கிறதுக்காக திட்டமிட்டு என்ன செய்யறாங்க? இவர்கள் கொரோனாவை விட மிக ஆபத்தானவர்கள். இந்தியாவில வந்து கொரோனாவை விட இந்திய தேசத்திற்கு மிக ஆபத்தானவர்கள் யாருன்னு கேட்டா, இதை வந்து இஸ்லாமிய தலைவர்கள் தலையின் மீது வைக்கிறார்களா இல்லையா, இவர்கள் தான் மிகப்பெரிய ஆபத்தானவர்கள்ங்கிறத என்ன செய்யணும், உணரணுங்கிறது தான் முக்கியமான விஷயமாக நம்ம இதை பாக்குறோம். சரி, ஓகே ஓகே சார். அடுத்ததாக